மக்கள் நலன் பெயினும் பட்சம் 10,000 புதிய மகளிர் சுயஉதவி குழுக்கள் உருவாக்கப்படும். இன்னும் பல மகத்தான அறிவிப்புகள். தமிழர்களுடைய அந்த கடல் கடந்த ஒரு டெக்னாலஜி வந்து நெய்தல் திணையில் இருக்கக்கூடிய சித்த மருத்துவம்னா என்ன நம்ம ஆவணப்படுத்தப்படாது. நண்டுக்கல் பற்பம் மட்டும் அந்த நண்டுக்கல் பற்பம் மாதிரிய கிட்னி ஸ்டோனுக்கு மெயினாக இப்போ சிறுநீரக தொடர்பாக நீங்கள் கேட்டிருந்தீங்கல்ல, இந்த சிறுநீரகம் தொடர்பான பிரச்சனைகளுக்கு கிரியாட்டின் லெவல் ரொம்ப அதிகமாக இருக்கும். அதை நண்டுக்கல் பற்பம் முறையாக வந்து நம்ம கொடுக்கும்போது என்ன அப்படியே தாழ்ந்து விலங்கினங்களை வளர்க்குறதுக்கு மாட்டு வாகனம்னு தனியாக வச்சுருக்காங்க. வேப்பங்குச்சிக்குள்ளே உள்ளுக்குள்ளேயே வந்து என்ன இருக்குது, பேஸ்ட் இருக்குது, ப்ரஷ் இருக்குது. ஹார்ட் பேஷண்ட்ஸ் வந்து வேப்பங்குச்சி பயன்படுத்தக்கூடாது. வந்து நீல கலரில் இருக்கக்கூடிய பூலான், கரும்பூலான், இது வந்து என்ன இன்னொரு பூலா வெண்பூலான் இருக்கு. அந்த கரும்பூலா இருக்கே, அந்த கரும்பூலாவோட குச்சியில் தொடர்ச்சியாக நம்ம பல் விளக்கிட்டு இருக்க விளைவிக்க ஆண்மை பெருக்கும். 32 மருந்துகள், அகமருந்துகள் உள்ள சாப்பிடக்கூடிய மருந்துகள் 32 இருக்குது, புற மருத்துவம் 32 இருக்கு. இந்த வெண்பூலா வந்து கேன்சர், டயபெட்டிஸ் எல்லாத்துக்கும் பயன்படுத்துறதுல ரொம்ப தீவிரமாக ஒரு மார்க்கெட்டில் போகிறது வெண்பூலா. எப்பேற்பட்ட ஒரு புண்ணு வந்து ஆறாத ரணம்னு சொல்லுவாங்கள்ல, அந்த புண்ணை க்யூர் பண்ணவே முடியாது. அதே மாதிரி டயபெட்டிக் உன்னால் வந்த அந்த புண்களுக்கும் வந்து என்னென்னா ரொம்ப சிறப்பான தைலம். இந்த மருத்துவத்தோடையும் தமிழ் மருத்துவத்தோட பெருமையை பார்த்தோம்னா இன்றைக்கி என்ன சயின்ஸில் சொல்லிகிட்டு இருக்காங்களோ அது எல்லாமே கற்பமாக இருக்குது. நம்ம கிராமத்தில் மீன் பிடிக்கிறதுக்கெல்லாம் வந்து பயன்படுத்துகிறத பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். என்னது இப்போ கடல் மீன்கள்லாம் போகிறாங்கல்ல, இறால்லாம் பிடிக்கிறதுக்கு ஒரு டெக்னிக் வச்சுருக்காங்க. என்ன நமக்கு என்ன பண்ணும், இறால்னா வலையில் போட்டு பிடிப்பாங்க, வேறு ஏதாவது ஒரு டெக்னிக் தான் நம்ம நினச்சி இலைய வேற வலையில் விழுந்தோன்னா யாராலும் சேர்ந்து வந்துடும் நினைப்போம். ஆமாம் ஆமாம். அந்த காலத்தில் என்ன இது பண்ணியிருக்காங்க அப்படின்னா, புங்க மரம் இருக்குல்ல, ஆமாம், புங்க மரத்தை ரெண்டாக வகுந்துன்னா ரெண்டாக பிரித்து அதோட கட்டையை எடுத்து அந்த சிராயை, நீளமாக இருக்கக்கூடிய சிராயை போய் கட்டு மரங்களில் எடுத்துகிட்டு போய் அந்த கட்டி வச்சிட்டா அல்லது திட்டில் இருக்கிற இடத்துல வச்சுட்டா இந்த புங்க மரத்தோட பாலை பார்த்த உடனே என்ன பண்ணுன்னா இறால் எல்லாம் ஈர்த்துட்டு வந்து என்னென்னா அந்த புங்க மரத்தோட பட்டையோடையே ஒட்டிக்கிறோம். ஏன் கம்ப்ளீட்டாக, ஏன்னா அதுக்கு ஈர்ப்பு இல்லையா, எப்படி நம்ம சொன்ன மாதிரியா கம்ப்ளீட்டாக வந்து என்ன அது ஈர்க்குது. ஏன்னா அதில் இருக்கக்கூடிய அந்த காம்போனன்ட், அந்த புங்கமியா பின்னேட்டான்னு சொல்லுவோம் அதோட பொட்டானிக்கல் நேமு, அதில் இருக்கக்கூடிய அந்த வாசனை வந்து என்ன அதை ஈர்த்துருது, ஈர்த்து அதோடையே ஒட்டிக்கிட்டே இருக்கும். உண்றது மாதிரி அதில் இருக்கக்கூடிய எல்லாம் சுரண்டி அதை சாப்பிட்றது மாதிரி வந்து அது ஒட்டிக்கிட்டு இருக்கும். நம்ம ஆட்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அதை அப்படியே இழுத்துக்கிட்டே வந்துடுவாங்க, கரைக்கு வர்றது வரையும் அது கலையாது. என்னங்க அது இப்போ இருக்க அவங்களுக்கு தெரியுமா தெரியாது? ஆமாம், இல்லை அந்த பழங்கால டெக்னாலஜி நம்ம சொல்கிறோம், பழங்கால டெக்னாலஜி சொல்கிறோம். இழுத்துட்டு வந்து போட்டாச்சு அப்படின்னு சொன்னால் என்னென்னா கம்ப்ளீட்டாக நம்மளால் ஏறாவை மட்டும் தனியாக எடுத்துக்கிடுவாங்க. நீங்கள் தூண்டில் போட்ட மாதிரி சொல்கிறீங்க. ஆமாம் ஆமாம். இத்தனை நம்ம ஒரு தமிழறிஞர் போகிறார் எங்கே அப்படின்னா பூம்புகாரை பற்றி ஆராய்ச்சி பண்ணுறதுக்கு. அப்போ ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடின்னு வச்சுக்கோங்களேன், அந்த மாதிரி பூம்புகாரை பற்றி ஆராய்ச்சி பண்ண போகும்போது அவர் போய் பார்க்குறாரு, புகாரை பற்றியெல்லாம் இப்படி இருக்குது, சிலப்பதிகாரத்துலாம் இப்படி இருக்குது, நமக்கு எந்த ஒரு பிளேஸில் இருக்குது அப்படின்றது. அந்த பூம்புகாரை அப்போ வந்து மீனவ பட்டணம் மட்டும்தான் இருக்குது. அங்கே போய் அவர் பார்க்குறாரு, ரொம்ப நீளமான ஒரு கல், சீன களிமண்ணால் செய்யப்பட்ட ஒரு இதை பார்த்துடுறாரு. அப்போ ஒரு சரியான, இப்போ இந்த கண்டமே அங்கே இல்லை, ஆனால் ஒரு சீன களிமண் இருக்கக்கூடிய இவ்வளவு நீள செங்கல் மாதிரி ஒரு சுவர் இருக்குது. அந்த சுவர் எங்கே இருக்குன்னு கேட்குறாரு. அந்த மீனவர் சொல்கிறார், இது பேராசிரியர் கோவிந்தராஜனார் அப்படின்னு, அந்த உள்ளே இருக்குது, அந்த உள்ளே போய் போகணும் அப்படின்னா அவர் ஒரு கடலுக்குள்ளே இந்த இடத்துக்குள்ளே ஒரு கட்டடம் மாதிரி இருக்குது, அந்த கட்டடம் மாதிரி இடத்துல நாங்கள் மீன் பிடிக்கிறதுக்காக பாடுவோம். ஏன்னா அவங்களுக்கு என்ன ஒரு அண்டு கொடுக்குறது மாதிரி ஏதாவது ஒரு பிளேஸ் இருந்தால் அதை ஒட்டி அந்த சுவரை ஒட்டி மீன் பிடிக்கிறது அப்படின்றதுக்கு சின்ன சின்ன மீன்லாம் பிடிக்கிறதுக்கு அவங்க பலப்படுத்தியிருக்காங்க. எப்படி இந்த கோரல் பிரிட்ஜுக்கிட்ட வந்து எப்படி மீனெல்லாம் பழுகுமோ, அதாவது அந்த இனப்பெருக்கத்துக்கு இது பண்ணுமோ அது மாதிரியா. அந்த தமிழறிஞர் வந்து தஞ்சையை சேர்ந்தவர், அவர் தான் வந்து கண்ணகி கோட்டத்தை கண்டுபிடிச்சவர். மங்களாதேவி டெம்பிளை நமக்கு வந்து கண்ணகி வந்து இப்போ இதில் சோழ நாட்டிலேருந்து போய் பாண்டிய நாட்டில் நீதி கேட்டு சேர நாட்டில் போய் அவங்க வந்து வானேற்றம் ஆனாங்க அப்படின்னு. அது பேர் முன்னால் வந்து வான் வின் பாறை அப்படின்றது இருக்குது. இப்போ வந்து அதே வின் பாறைலாம் தேஞ்சு போய் வண்ணாத்தி பாறையாக இருக்குது. எங்கே எங்கே இது வந்து ஏன்னா கம்பத்துக்கு மேலே, கம்பத்துக்கு மேலே குமிழி போகிற வழியில் மங்களாதேவி கோவில் தமிழ் தெரியும். ஆமாம், சேரநாடு தமிழ்நாடு ஆராய்ச்சி பண்ணி எனக்கு ஒரு புத்தகம் கொடுத்தாங்க. ஆமாம், அது வந்து
அப்போ வந்து அந்த பேராசிரியர் அங்கே போய் ரொம்ப கடினப்பாடு கண்டுபட்டு கண்டுபிடிச்சு இரவுல யானைகள்லாம் இருக்கிற நேரத்தில் போய் பார்த்து அவர் வந்து ஒரு தொல்பொருள் ஆராய்ச்சியாளர், தமிழறிஞர். அவர் எடுத்துகிட்டு வந்து மக்களுக்கெல்லாம் வந்து இப்படி கண்ணகி விண்ணேற்றம் பெற்ற இந்த இடம் தானே, அவர் பூம்புகாரில் நிறைய ஆராய்ச்சி பண்ணியிருக்கார். அவர் தான் வந்து நிறைய பூம்புகாரை பற்றி இது பண்ணியிருக்கார். அந்த இடத்துல போகும்போது வந்து அவங்க அந்த மீன் பிடிக்கிறதுக்கான டெக்னாலஜிஸாக இந்த டெக்னாலஜிஸ்லாம் வந்து வச்சுருக்காங்க அப்படின்றது நிறைய அங்கே இருக்கக்கூடிய மீனவ கிராமத்தில் நாம் இப்போ வந்து என் நெய்தல் துணை தானே, நம்ம ஆட்களுடைய மீன்பிடித்தல் டெக்னாலஜி தானே பெரிய டெக்னாலஜி. உதாரணமாக உலகத்திலே வந்து என்னென்னா நேவின்றாங்க. அந்த நேவி அப்படின்றது எந்த சொல்லிருந்து வந்துச்சு தெரியலையா? நாவாஸ் அப்படின்னு சான்ஸ்கிரிட் சொல்கிறாங்க. தமிழில் தான் நாவை, நா நமக்கு வந்து தமிழில் கப்பலில் சொல்கிறது வந்து நாவாய், நாவாய். ஓ, அப்போ இது போல் நம்ம மக்களுடைய உலகம் பூரா நேவின்னு இருக்குது. படகுக்கு பராக்கான்ற சொல்ல பராக்கான்னு சொல்கிறாங்க லேட்டினில், அதோடைய மூலச்சொல் படகு. அப்போ தமிழர்களுடைய அந்த கடல் கடந்த ஒரு டெக்னாலஜி வந்து நெய்தல் துணையில் இருக்கக்கூடிய சித்த மருத்துவம்லாம் இன்னும் நம்ம ஆவணப்படுத்தப்படாது. ஏன்னா நமக்கு நெய்தலில் இருக்கக்கூடியதுலே சொல்கிறாங்க சங்கு பற்பம், சங்கு பற்பம் சொல்கிறோம். அதே போல் வந்து நண்டுக்கல் பற்பம் உண்டு. அந்த நண்டுக்கல் பற்பம் மாதிரியா கிட்னி ஸ்டோனுக்கு மெயினாக இப்போ சிறுநீரக தொடர்பாக நீங்கள் கேட்டிருந்தீங்கல்ல, அந்த சிறுநீரகம் தொடர்பான பிரச்சனைகளுக்கு கிரியாட்டின் லெவல் ரொம்ப அதிகமாக இருக்கும். அதை நண்டுக்கல் பற்பம் முறையாக வந்து நம்ம கொடுக்கும்போது என்ன அப்படியே தாழ்ந்துருது. அந்த மாதிரியாக வந்து நமக்கு கம்ப்ளீட்டாக வந்து இப்போ நம்ம மாடர்ன் மெடிசனில் போய் உப்புச்சத்து அதிகமாக இருக்குது கிரியாட்டின் அப்படின்னு சொன்னால் பல நாட்கள் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறோம். சித்த மருத்துவத்தில் இது போல் வந்து கடல் சார்ந்த பொருட்கள், அந்த மினரல் தாது பொருட்கள் தொடர்பான மருத்துவத்தில் கொடுக்கும்போது ரொம்ப எளிமையாக இது வந்து சரியாகுது. அந்த நண்டுக்கல் அப்படின்றது, நண்டுக்கல் பற்பம்ன்றது ரொம்ப சிறப்பான ஒரு மருந்து. தமிழ் மருத்துவத்துக்குமே தனித்துவமான மருந்து. ஏன்னா அதெல்லாம் வந்து என்னென்னா அந்த கடல் புறத்தில் நமக்கு வந்து அந்த தாது பொருட்களை வகைப்படுத்தக்கூடியதில் பெரிய அளவுக்கு நிறைய மருந்துகள், மீன் சார்ந்த மருந்துகள், அதே போல் வந்து பவளம் சார்ந்த மருந்துகள், இதெல்லாமே வந்து நம்மளுடைய தமிழ் மக்கள் வந்து எப்படி நம்ம மூலிகைகளையும் கடல் சார்ந்த பொருட்களையும் மருத்துவத்துக்கு பயன்படுத்தினாங்கன்றது ஒரு பெரிய விஷயம். இந்த புங்கம் எப்படி மீன்களை ஈர்த்துக்கிறதோ, பயோ அட்ராக்டண்ட்டாக இருக்கோ, அதே போல் குளத்தில் மீன் பிடிக்கிறதுக்கு ஒரு டெக்னாலஜி வச்சுருக்காங்க. தேத்தாங்கொட்டையுடைய உள்ளே இருக்கக்கூடிய கொட்டையில் இருக்கக்கூடிய பருப்பை எடுத்து குளத்தில் அதோட தூளை தூவிட்டாங்க அப்படின்னு சொன்னால் மீன்கள்லாம் அப்படியே வந்து அதை சார்ந்து இருக்கு, மயங்கி நடையில அதை சார்ந்து இருக்கும்போது என்னன்னு நம்ம ஆட்கள் வந்து மேலே கூட்டமாக அதை அந்த ஏன்னா அந்த தேத்தாங்கொட்டை என்ன பண்ணால் ஒரு குழாய்டில் ஏற்படுத்திடும். அப்படி ஏற்படுத்தும் போது என்னென்னா அதை வந்து மீனை மயக்கி பிடிக்கிறதுக்கு ஒன்று வந்து தேத்தாங்கொட்டையும் பயன்படுத்துகிறாங்க. அது மேலே நான் வலையை போட்டுறதா? ஆமாம், வலையை போட்டு எடுத்துடுறது. இப்போ அது போல் வந்து நம்ம ஆட்கள் வந்து நம்ம மீன் பிடிக்கிறதும் சரி, அதே மாதிரி வந்து நிறைய வளர்ப்புலையும் நமக்கு வந்து விலங்கினங்களை வளர்க்குறதுக்கு மாட்டு வாகனம்னு தனியாக வச்சுருக்காங்க. மாட்டு வாகனம் அப்படின்னா வாகனம் அப்படின்னு சொன்னால் இப்போ வந்து மருத்துவ குறிப்பு புத்தகம், மாட்டு வாகனம்னா அனிமலுக்கான மெடிசன்ஸ், தாவர வாகனம் அப்படின்னா தாவரத்துக்கு எதெல்லாம் வந்து உரமாக போடுறது, தாவரத்துக்கு என்ன நோய்கள் வரும், மாட்டுக்கு எப்படி நோய்கள் வரும், இது மாதிரி மலை வாகனம்னு வச்சுருக்காங்க. இப்படி வந்து இந்த வாகனம் அப்படின்றதுனா நம்ம தமிழர்கள் வந்து நிறைய மருத்துவ குறிப்புகள் வச்சுருக்காங்க. இதெல்லாம் பெரிய ஆச்சரியமான ஒரு விஷயம். நம்ம வந்து ஆர்கானிக் ஃபார்மிங் அது மாதிரியாக வந்து இயற்கை வேளாண்மையில் இருக்கும்போது நம்மாழ்வார் கூட நிறைய நெருக்கமாக பழகியிருக்கேன். அவர் நமக்கு நிறைய வந்து நண்பர் வந்து நிறைய இடத்துக்கு கூட்டங்களுக்கு வந்திருக்கார். அப்போ அவர் சொல்லுவார், பல்குச்சி பற்றிலாம் சொல்லியே அப்படின்னுவார். பல்குச்சி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஆட்கள் மட்டும் என்னென்னா பல்குச்சி என்ன இருக்குது, கோல்கட்டில் பேஸ்ட் தனியாக இருக்கும், ப்ரஷ் தனியாக இருக்கும். அவர் சொல்லுவார், உள்ளேயே பேஸ்ட்டை வச்சு படைச்சிருக்கானியா, வேப்ப குச்சியெல்லாம் நம்ம கொள்ள வளர்க்கணும், வேப்பம் குச்சிக்குள்ள உள்ளுக்குள்ளேயே வந்து என்ன இருக்கு, பேஸ்ட் இருக்கு, ப்ரஷ் இருக்குது. இந்த மார்க்கில் பாருங்க, வேப்பம் குச்சி ஒன்றுக்கு பயன்படுத்துறாங்க. ஹார்ட் பேஷண்ட்ஸ் வந்து வேப்பம் குச்சி பயன்படுத்தக்கூடாது. ஏன்? சமீபத்தில் நம்ம மருத்துவமனைக்கு ஒருத்தர் வந்திருந்தார். அவர் வந்து, சார் நான் டயபெட்டிக்ஸ்க்கு வேம்பு, நம்ம ஊரில் வந்து வேம்பு ஒரு சிறப்பாக சொல்கிறாங்களே, வேப்ப இலை கொழுந்து பாக்காய்க்கு பதிலாக வேப்ப இலை கொழுந்து நான் வந்து தொடர்ச்சியாக சாப்பிட்டுட்டே இருந்தேன் சார். அவர் சொன்னது வந்து எனக்கு கிடினஸ்ஸாக இருக்குது, கம்ப்ளீட்டாக வந்து தள்ளுறது மாதிரி இருக்குது சார் அப்படின்னு. அவருக்கு வந்து சுவை நாடியை பார்த்து நம்ம மருத்துவர்கள் பார்த்துட்டு கசப்பு சுவை
அதிகமாக இருக்கு. அதிகமாக இருக்கு. அவங்ககிட்ட கேட்கும்போது என்னென்னா, அவர் தொடர்ச்சியாக எதை எடுத்துக்கிறாரு, ஆனால் நமக்கு நீரழிவு நோயாளிகள் சாப்பிட்றதுக்கு அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு பாங்கு இருக்குது. இப்போ வேம்பு இருந்துச்சுன்னா வேம்போட மஞ்சள் சேர்த்து எடுக்கணும், வேம்பை மட்டும் நம்ம தனியாக எடுக்கக்கூடாது. இப்போ நம்ம தமிழ் மருத்துவத்தில் இருக்கக்கூடிய இந்த வேம்பு ஃபார்முலாவெலாம் பார்த்தா உலக அளவில் இருக்குது, வேம்பு மஞ்சள் எவ்வளோ சேர்த்து. அப்போ அது போல் வந்து என்னென்னா, நம்ம ஆட்கள் வந்து இந்த சுவை பேஸ்டு மெடிசனில் வேப்பம் குச்சியை வந்து நம்ம இவங்க பயன்படுத்தக்கூடாது. ஹார்ட்டில் ஏன்னா ஹார்ட்டே வந்து கசப்பு அப்படின்னா சுவை அதிகமாக எடுக்கக்கூடாது. அதே போல் வேளாங்குச்சி, வேளாங்குச்சி துவர்ப்பு பேஸ்டு, ஆலாங்குச்சி. அதே போல் ஒரு குச்சி ஆலங்குச்சி எதுக்கு, ஆலங்குச்சி வந்து என்னென்னா நல்ல ஆலங்குச்சி வந்து என்ன கம்ப்ளீட்டாக நம்ம கம் ப்ளீடிங் சொல்லுவாங்க, கம் ப்ளீடிங் சொல்லுவாங்க, கம்ப்ளீட்டாக பற்களுக்கு மேலே வந்து பித்தம் அதிகமானால் வந்து இரத்த கசிவு இருக்கும். அதுக்கெல்லாம் வந்து ஆலம் பேஸ்டு வந்து ஆல மரத்தோட குச்சி வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதான் ஆளும் வேலும் பல்லுக்கு உறுதி, நாளும் ரெண்டும் சொல்லுக்கு உறுதி. ஆனால் புது மாப்பிள்ளை பல்லு வளர்க்குறதுக்குனே ஒரு குச்சி வச்சுருக்காங்க. என்ன சார் இது பாருங்களேன், எப்படி ப்ரஷ் பேஸ்ட்டும் கலந்து வச்ச மாதிரி குச்சியில் எவ்வளோ டெக்னிக் பாருங்கள். நாயுருவி இருக்குது, நாயுருவி எக்ரந்தஸ் ஆஸ்பரான்னு சொல்லுவாங்க. அந்த நாயுருவியோட வேர், நாயுரு எப்படின்னா வேர் மட்டும் என்னென்னா நல்ல ஒரு பென்சில் திக்னஸ்க்கு மேலே இருக்கக்கூடிய வேர் எடுத்து வெட்டி சுவைச்சு சுவைச்சு நமக்கு வந்து பல் விளக்க 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 அதே குச்சியை உடச்சிக்கலாம், பல் விளக்கலாம், அப்புறம் அதை மட்டும் கட் பண்ணிட்டு அடுத்து வர எடுத்துக்கலாம்னு வச்சுக்கோங்க. ஒரே குச்சியை நம்ம பயன்படுத்திக்கலாம். அதை பயன்படுத்த பயன்படுத்த முக வசியம் வரும்ன்றாங்க. முக வசியம்னா வச்சுக்கோங்களேன், வசியம்ன்றது என்ன, அந்த சொல்கிறாங்களே தேஜஸ் சொல்கிறாங்களே அந்த அட்ராக்டிவ்னஸ் வந்து ரொம்ப எக்ஸலண்ட்டாக இதாகும். ஏன்னா அதுக்கு காரணம் என்னென்னா அந்த நாயுருவியில் இருக்கக்கூடிய தன்மை, நாயுருவி வந்து நல்ல கார்ப்பு சுவையே இருக்குது, நாயுருவியில் நல்ல கார்ப்பு சுவை. நமக்கு நாயுருவி அரிசி தெரியும், நாயுருவி அரிசி சாப்பிட்டா என்னென்னா பசி எடுக்காது. ஆமாம் சொல்லுவாங்க. ஆமாம், நாயுருவி எடுத்து ஏதோ பாலில் போட்டு கசக்கி ஆமாம் சாப்பிட்டாலும் 18 நாளைக்கு பசி. ஆமாம், முனிவர்கள் அரிசின்னு சொல்லுவாங்க. ஆமாம், முனிவர்கள் முனிவர்கள் அரிசி. அந்த முனிவர்கள் அரிசி மாதிரியாக இருக்கக்கூடிய இந்த நாயுருவி அரிசியை என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால் ஃபெமைன் ஃபுட்டாக பயன்படுத்துகிறாங்க. அப்போ இன்னொன்று, நம்ம ஊரில் பூலான்னு ஒன்று இருக்கும், நீங்கள் பார்த்துருப்பீங்க, மைப்பழ மாதிரி இருக்கும், தெரியாது கிராமத்தில் மைப்பழ மாதிரி இருக்கு, அதுக்கு வந்து ஃபிலாந்தஸ் ரெட்டிகுலேட்டஸ் அப்படின்னு சொல்லி அதுக்கு பேர். அந்த கீழாநிலை மாதிரி ஃபிலாந்தஸ் அப்படின்றது ஃபிலாந்தஸ் ரெட்டிகுலேட்டஸ்னு. அதை நம்ம ஒடிக்கும் போது என்ன அப்படின்னு சொன்னால் வந்து நல்ல ஓடை ஓரம் கிராம ஓரம் ரொம்ப பல் பறந்து இருக்கிறது வந்து பூலான். பூலானில் ரெண்டு இருக்குது, இது வந்து நீலக்கலரில் இருக்கக்கூடிய பூலான் கரும்பூலான், இது வந்து என்ன இன்னொரு பூலா வெண்பூலான் இருக்கு. அந்த கரும்பூலா இருக்கு, அந்த கரும்பூலாவோட குச்சியில தொடர்ச்சியா நம்ம பல் விளக்கிட்டு இருக்க விளக்க ஆண்மை பெருகும். அதனாலதான் என்ன அந்த அந்த பல் குச்சி என்ன ஒரு படத்துல பல் விளக்குற மாதிரி, ஆனா அது அது அதுல இருக்க சுவை, அதுல இருக்கக்கூடிய அது கூடிய இருக்க தன்மை தான். பொட்டானிக்கல் பார்த்தா ஃபிலாந்தஸ் ரெட்டிகுலேட்டஸ் இருக்கும். நம்ம இப்போ தாவரவியல் பேர்ல வந்து நமக்கு வந்து பூலான் அப்படின்னு போட்டாவே நமக்கு வந்து நிறைய படங்கள் இருக்கு, நம்ம வந்து காமிப்போம். ஏன்னா அந்த பூலான் குச்சியில பல்லு வளர்க்கினாவே நம்ம ஊர்ல என்ன பண்ணுவோம், ஓகே மாப்பிள்ளை ஆக போறா இருப்பா அப்படின்றான். ஓஹோ அப்படியா, சிம்பாலிக்கா. ஏன்னா பூலான்ல தொடர்ச்சியா பல்லு வளைக்கிட்டு இருக்கு, உங்களுக்கு என்ன இருக்கும், சின்ன பசங்கள்லாம் வச்சுக்கோங்களேன் ரொம்ப யங் ஏஜ் அப்படின்னு சொன்னா பூலான்ல பல்லு வளர்க்காருன்றாங்க. பல்லு வளர்க்காதுன்னு சொல்லி வைத்தியர்லாம் நல்லா இது தெரிஞ்சவங்க, இது தெரிஞ்சவங்க என்ன பண்ணுவாங்க, எப்படி நல்லா உப்பு அதிகமா போட்டு சாப்பிட்டா என்ன இருக்கும், காம பெருக்கி. காம பெருக்கி அதனால என்ன சொல்லுவாங்க, நம்ம மருத்துவமனைக்கு வந்த ஒருத்தவங்களுக்கு வந்து என்னன்னா அவங்களுக்கு வந்து அந்த பெண், அந்த பெண்ணுக்கு வந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய அவங்களுடைய வீட்டில் வேலை பார்க்குறவரோட ஆர்வம் வந்துருச்சு, இது ஒரு பொருந்தாத காதலாக இருக்குது அப்படின்னு சொல்லி வந்து பெற்றோர்கள்லாம் வந்து முறையிடுறாங்க. அப்போ வைத்தியர் என்ன சொல்கிறாரு, உங்கள் வீட்டில் இருக்க உப்பை மட்டும் குறைச்சிரு. உப்பை குறைச்சமே என்ன பண்ணுது, பெண்மணிக்கு வந்து அதில் இருக்கக்கூடிய அந்த மோகிக்கும் தன்மை, அந்த லஸ்ட்டு காமம் வந்து குறைஞ்சிருது. அப்போ இது மாதிரி சுவை பேஸில் வந்து நிறைய இருக்குது. ஏன்னா மருத்துவமே என்ன, அறுசுவை மருத்துவமே நம்ம சித்த மருத்துவத்துக்குள்ளே இருக்குது. இப்ப இதை நம்ம பார்த்தோம், சுவையாறு ருசி 36ங்கிறாங்க. இப்ப ஏன்னா இவங்களுடைய தன்மையே வந்து என்ன அப்படின்னு சொன்னா 32 மருந்துகள் அகமருந்துகள் உள்ள சாப்பிடக்கூடிய மருந்துகள் 32 இருக்குது, புற மருத்துவம் 32 இருக்கு, அதை பத்தி நம்ம ஒரு முறை பார்ப்போம். இதுல வெண்பூலா, வெண்பூலா இன்னைக்கு இருக்கு அதுல பெரிய ஹாட் இன் த மார்க்கெட். இப்போ நம்ம சொல்றோம்ல வெண்பூலா அப்படின்னு சொன்னாவே இந்த ஃப்ளூஜியா ரெட்டிகுலேட்டா அப்படின்னு சொல்லி இந்த வெண்பூலா வந்து கேன்சர் டயபெட்டிஸ் எல்லாத்துக்கும் பயன்படுத்துறதுல ரொம்ப தீவிரமாக ஒரு மார்க்கெட்டில் போகிறது வெண்புலா. எனக்கு சிலோனில் இருக்கக்கூடிய ஒரு வெண்புலா வந்து நம்ம நண்பர் ஒருத்தர் எடுத்துகிட்டு வந்தார்,
சார், ஃபாரின்ல எல்லாம் இப்போ வந்து வெண்பூலா டீ இதே பாப்புலர். இது வந்து மெடிசன் ஃபார் கேன்சர், அதே போல வூண்ட் ஹீலிங் ப்ராப்பர்ட்டி, ஆறாத ரணம் இருக்குல்ல, ஆறாத ரணத்துக்கெல்லாம் இது வந்து ஒரு பெரிய மருந்து. இப்போ நம்ம மருந்துகள்லேயும் வந்து வெண்பூலா வந்து அதோட எக்ஸ்ட்ராக்ட் சேர்க்குறோம். ஆறாத ரணத்துக்கு மற்ற ஒரு இது இருக்குது, இந்த புங்க மரம் நம்ம சொன்னோம்ல, எப்படி எப்படி மீன்களை இருக்குதோ அந்த புங்க மரத்தை வந்து என்னன்னா வேற சீவுனா பால் வரும். அது வந்து அது வந்து புங்கம் பால் அப்படின்வாங்க. நமக்கே பார்த்தோன்னா வேறு சீவு விட்டா புங்கம் பாலில் வந்து ஒரு சிரட்டையோ அல்லது வந்து ஒரு டம்ளர்லையோ நம்ம கலெக்ட் பண்ணுறோன்னா எவ்வளோ கலெக்ட் பண்ணுறோமோ எவ்வளோ எடுக்கிறோமோ, இப்போ ஒரு 50 மில்லி எடுத்துட்டோம் அப்படின்னா அதுக்கு ஏற்ற தேங்காய் பாலோ அல்லது தேங்காய் எண்ணெயோட நம்ம சேர்த்து ஒரு எண்ணெயாக காய்ச்சி எப்பேற்பட்ட ஒரு புண்ணு வந்து ஆறாத ரணம்னு சொல்லுவாங்கள்ல, அந்த புண்ணை க்யூர் பண்ணவே முடியாது. அதே மாதிரி டயபெட்டிக் ஊன்னால் வந்த அந்த புண்களுக்கும் வந்து என்னென்னா ரொம்ப சிறப்பான தைலம் புங்கம் பால் தைலம் அப்படின்வாங்க. இது சித்த மருத்துவத்து சிறப்பானது. இப்போ நாம் இதை செய்யணும் அப்படின்னா ரொம்ப எளிமையான முறை, புங்கம் பால் எடுத்துக்கிறோம், ஒரு புங்க மரத்தோட வேரில் வேர் பகுதியில் போய் ஒரு பென்சில் சீவுற மாதிரி ஒரு கத்தியில் சீவுனா என்ன இருக்கும், புங்கம் பால் வரும். அந்த புங்கம் பாலை நம்ம கலெக்ட் பண்ணிவிட்டு புங்கம் பாலும் தேங்காய் எண்ணெயோ அல்லது தேங்காயோட துருவலில் வச்சு நாமளே வந்து ஒரு ப்ராசஸ் பண்ணி அந்த தேங்காய் எண்ணெய் புங்கம் பால் தைலம் அப்படின்னு சொல்லி அதை புண்கள் மேலே தடவி வரும்போது ரொம்ப அற்புதமாக க்யூர் ஆகிறத நம்ம வந்து பார்த்துருக்கோம். நம்ம நேரடியாகவே மருத்துவமனையிலையும் பார்த்துருக்கோம். அந்த இதே போல் வந்து நம்ம மக்களுடைய அந்த அறிவு இயல்பாக வந்து நம்ம பயன்படுத்துறது எப்படி, புலானை பயன்படுத்து வெண்புலாவை பயன்படுத்துறது, கரும்புலாவை பயன்படுத்துறது, இது எல்லாமே வந்து தெல்லனாக இருக்குது. நமக்கு வந்து ஒரு பெரிய மருந்து, அதை வந்து மூலிகையை வந்து ஒரு அடர்த்தியான ஃபாரஸ்ட்டில் எடுக்கணும்னு இல்லை, எளிமையாக இயல்பாக இருக்கிறதுலேயே வந்து நமக்கு வாழ்க்கை வாழ்க்கை முறையிலே வச்சுருக்காங்க எல்லாமே. அதுபோல் அப்போ சித்த மருத்துவத்தோடையும் தமிழ் மருத்துவத்தோட பெருமையை பார்த்தோன்னா இன்றைக்கி என்ன சயின்ஸில் சொல்லிகிட்டு இருக்காங்களோ அது எல்லாமே கற்பமாக இருக்குது. கற்ப மருந்துகள் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டாவே இன்றைக்கி எப்படி நெல்லிக்காய் கற்பமாக இருக்கோ எல்லாமே இப்போ டெக்னாலஜி அந்த நெல்லி கற்பம் பண்ணுறதுலாம் ஒரு பெரிய முறை. நம்ம ஒரு முறை வந்து நெல்லி கற்பம் பண்ணி என்ன இருக்குது, நெல்லி கற்பம். இப்போ இந்த நெல்லி கற்பமாக அப்படின்னு சொன்னால் நெல்லியை கற்பமாக சாப்பிட்றதுக்கு நெல்லிக்காயை வந்து ஒரு 48 நாள் இந்த முறையில் சாப்பிட்ணுன்றது. சித்தர்கள் வந்து கருநெல்லி அப்படின்றாங்க. கருநெல்லி அப்படின்னு சொன்னால் இது வந்து மார்க்கெட்டில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் எப்படி இந்த இடிதாங்கி மாதிரியாக இருக்கிறதெல்லாம் வந்து ஒரு ஒரு மெட்டல் கிடைக்குது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து ஊரில் வந்து பழைய இடிதாங்கி இருக்கா அப்படின்லாம் நிறைய பேர் வந்து வியாபார ரீதியில் இரிடியம் இரிடியம் அந்த இரிடியம் கேம் மாதிரியாக வந்து அவ்வளோ விலையை விற்கிது சொல்கிறாங்க. அது ஒரு தனிப்பட்ட முறையில் கண்ட்ரி லெவலில் விற்கிறாங்கன்னா சொல்கிறாங்க, பெரிய மித்தாக இருக்குது. அதே மாதிரி கருநெல்லின்னு ஒன்று இருக்குது, கருநெல்லி கருணொச்சி இதெல்லாம் ஒரு பெரிய மித்து சப்ஜெக்ட். சித்த மருத்துவம் அல்லது வந்து மூலிகை அப்படின்னு சொன்னாலே நம்ம மொதல் வந்து எல்லாம் பேசி முடிச்சப்போ ரகசியமாக வந்து கேட்குறது என்ன இருக்கேன் சார், உங்களுக்கு கருநெல்லியை பார்த்துருக்கீங்களா, கருணொச்சி பார்த்துருக்கீங்களா, அதே போல் செங்கற்றாலை பார்த்துருக்கீங்களா, இதெல்லாம் நம்ம ஒரு 20 வருஷமாக கேட்டிருக்குது நம்ம பல்லாயிரக்கணக்கான பேரோட. அந்த சஞ்சீவி வேர்னு ஒன்று இருக்குது, அதெல்லாம் சொல்கிறாங்க ஏதோ கழுகோடைய குஞ்சை போய் இதில் போய் அதில் எப்படி கழுவு குஞ்சை தேடி போய் எப்படி கம்பி வச்சு கட்ட முடியும், அதை கட் பண்ணுறதுக்கு அது சஞ்சீவி வேறு எடுத்துகிட்டு வருமா, அப்படி போட்டோன்னே கட் ஆகிடுமா, அந்த வேறு எடுத்துகிட்டு வந்து நம்ம வந்து பூட்டெல்லாம் திறந்துருவாங்க, திண்டுக்கல் பூட்டையை திறந்துருவாங்க. அதில் வந்து ஓரளவுக்கு உண்மை இருக்குது, ஓரளவுக்கு பொய் இருக்குது. உண்மையா? ஓரளவுக்கு உண்மை இருக்குது, ஓரளவுக்கு பொய் இருக்குது. அப்போ கருணை எப்படி பண்ணுறாங்க அதை நம்ம பார்ப்போம். அது இயல்பாக வேளாண்மை படித்தது, வேளாண்மை தொடர்பாக மூலிகையை வளர்க்குறதுல நமக்கு ரொம்ப பிரமிக்க வைக்கக்கூடிய ஒரு விஷயமா இருந்தது. அது என்னடா கருநெல்லி அப்படின்னு சொன்னால் நெல்லிக்காயே கருப்பாக வருமா, அதோடைய ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னு நான் பார்த்துருக்கேன். கருநெல்லியை சித்தர்கள் வந்து ஒரு கற்ப முறையில் அதை செயல்படுத்தி அதை வளர்க்குறது. வளர்க்கும் போதே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இப்போ நெல்லிக்காய் செடி வைக்கிறோம்ல, மலை நெல்லி செடி வைக்கும் போதே உழுது, அதுக்குன்னு ஒரு முறை இருக்குது, நல்லா உழுது அதை வந்து களைகள்லாம் அகட்டிட்டு அந்த உழுது அந்த செடி வைக்கும் போதே நமக்கு வந்து சேரான்கொட்டை அப்படின்னு ஒன்று இருக்கு. சேராங்கொட்டை அப்படின்னு சொல்லி நம்ம செங்கொட்டை அப்படின்னு பார்த்தோம், செங்கோட்டை பேர் வந்ததுக்கெல்லாம் காரணம் அப்படின்னு சொன்னேன். அந்த சேராங்கொட்டை தான் இன்றைக்கி கேன்சர் மருந்தில் ஒரு பெரிய அளவுக்கு பயன்படுத்தணும். அந்த சேராங்கொட்டையோடைய தோல், சேராங்கொட்டையை எப்படி நம்ம எருவை பரப்பி வைப்போம்ல, அது மாதிரியாக சேராங்கொட்டையை புதைச்சி
செடிக்கு பக்கத்தில் படைச்சு தொடர்ச்சியாக நீர் ஊட்டுறது. அதுக்கு சில கிழமை இதெல்லாம் சொல்கிறாங்க முறைப்படி. அப்படி முறைப்படி அந்த சேராங்கோட்டையோட சுற்றி வச்ச அதில் இருக்கக்கூடிய அந்த தண்ணியை உறிஞ்சி வளருதுல தாவரம் இளமையிலேருந்தே வளருதுல, அதில் பழுக்கக்கூடிய அதில் வரக்கூடிய அந்த நெல்லிக்காய் இருக்குது, அந்த நெல்லிக்காய் கருநெல்லி. சேராங்கோட்டைக்கே கேன்சர் ப்ராப்பர்ட்டியை க்யூர் பண்ணக்கூடியது இருக்குன்னு சயின்ஸில் இப்போ சொல்கிறாங்க அப்படின்னா, சேராங்கோட்டை பேஸ்டு மெடிசன் சித்தாவில் கொடுக்குறாங்க, சேராங்கோட்டை பவர்ஃபுல் மெடிசன். அப்போ சேராங்கோட்டையில் விளைவேற்றியது ஏற்கனவே நெல்லிக்காய் என்ன சொல்கிறாங்க, நெல்லிக்காயை கற்பம்னு சொல்லி அதிகமானுக்கு அவை பிராட்டி போய் நின்றாங்களாம். நெல்லிக்காய், நெல்லிக்காயே சூப்பர் ஃபுட். நெல்லிக்கனிங்கிறாங்க, கனி எப்படி வரும், நெல்லிக்காய் தானே. ஆமாம், அது பெரிய பிரச்சனை. ஆமாம், அந்த நெல் இப்போ நெல் வந்து நீங்கள் நெல்லிக்காயே வந்து என்ன அப்படின்னா பழுத்து கீழே வந்தால் எப்படி இருக்கும், நெல்லிக்காய் இருக்கீங்க பழுத்து கீழே வரும்போது அது இப்போ நெல்லிக்காயே பழுத்து அப்படின்றத விட அதை முதிர்ந்த நிலையில் அதே வந்து ட்ராப்பிங் ஆயிரும். சரி, அதே ட்ராப்பிங் ஆகும். நெல்லி பழம் இல்லை, அது நம்ம தமிழில் வந்து ஒரு முறை வச்சுருக்காங்க, நெல்லிக்காய் தான் நெல்லிக்காய். அப்போ அந்த முதிர்வேரியை ரொம்ப சுவையானதாக அந்த உருவகம் ஏற்றி சொல்லியிருக்காங்க. சரி சரி. ஆனால் இந்த கருநெல்லி இருக்கு, இந்த கருநெல்லி சித்த மருத்துவ முறைப்படி வரக்கூடிய கருநெல்லியை அந்த ரொம்ப அனுபவமான சித்த வைத்திய சித்த மருத்துவர்கள் அந்த சித்தர்களுடைய கோட்பாட்டு முறைப்படி பண்ணி அதை வந்து மருத்துவத்துக்கு பயன்படுத்தக்கூடிய தன்மையை பார்க்கணும். அதனால் வந்து நம்ம மக்கள் வந்து ரொம்ப மிஸ்டிக்கான சயின்ஸையும் வச்சுருக்காங்க, ஆனால் இயல்பான சயின்ஸே வந்து ரொம்ப நம்ம தேவைக்கு அதிகமாகவே நமக்கு வந்து சித்தர்கள் வந்து கொடுத்துருக்காங்க.